சென்னை எண்ணூர் மேம்பாலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பெரம்பூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்த 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய கூட்டாளிகள் குறித்து கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்களையும் கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திருச்சி திருவெரம்பூர் கோகுல் நகரில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சசிகுமார், மதிவாணன் ஆகியோரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள தனசேகரின் கூட்டாளிகள் அம்பத், கட்டை ரவி ஆகியோரை தேடி வருகின்றனர். யார் இந்த எண்ணூர் தனசேகரன் என்பது குறித்து பார்க்கலாம். எண்ணூர் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடிதான் தனசேகரன். இவன் மீது 7 கொலை வழக்கு உட்பட 40 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. 5 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றுள்ளான். கடந்த 2018 வடசென்னை அனல்மின் நிலையம் அருகே ஒப்பந்ததாரர் ஜேம்ஸ் பால் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியபோது ஏற்பட்ட தகராறில் அவரை தனசேகரன் திட்டமிட்டு தீர்த்து கட்டினார். இந்த வழக்கில் இவரை மீஞ்சூர் அருகே நாப்பாளையத்தில் காரில் தப்பி செல்ல முயன்றபோது அவருடைய கூட்டாளிகள் தஞ்சாவூரை சேர்ந்த மதி, உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த மும்மூர்த்தி ஆகிய 3 பேரை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். அப்போது தப்பி செல்ல முயன்றபோது தவறி விழுந்ததில் தனசேகரின் வலது கை, இடது காலில் முறிவு ஏற்பட்டது. அவரை பொன்னேரி கோர்ட்டில் போலீசார் கைதாங்கலாக அழைத்து வந்து ஆஜர்படுத்தினர். அந்த புகைப்படங்கள் அப்போது வைரலானது. ரவுடி தனசேகரன் 18 உட்பட்ட சிறுவர்களை ஏவி தனது எதிரிகளை கொலை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்தில் வரும் பவானி போல சிறுவர்களை வைத்து சொகுசாக வாழ்ந்து வந்த தனசேகரன் இப்போது போலீசில் சிக்கியுள்ளார். மீண்டும் ஜாமீனில் வெளியே வராமல் சட்டப்படி தண்டனை கிடைக்க காவல்துறை அதிகாரிகள் மனசு வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனா்.